Dream Space Interiors, உங்க வீட்டோட இன்டீரியர்ஸ்க்கு இதுதான் பெர்ஃபெக்ட் சாய்ஸ். 5 வருஷ வாரண்டியோட 15% ஆஃபரும் தராங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் நவ் 9787270332. Dream Space Interiors, உங்க வீட்டோட இன்டீரியர்ஸ்க்கு இதுதான் பெர்ஃபெக்ட் சாய்ஸ். ஏண்டி விருதுலா, அக்கா ஃபோன் பண்ணிட்டு இருந்தாலாமா, ஏன் எடுக்கவே இல்லை? சனிய 8 மிஸ்ட் கால். ஆமாம், கூப்பிட்ருக்கா. அதுக்கு என்ன இப்போ? அவள் ஹாஸ்டல்லேருந்து வந்துட்டு இருக்காளாமா, போய் பஸ் ஸ்டாப்பில் போய் கூப்பிடப்போ. என்னாலாம் கூப்பிட முடியாது, உனக்கு வேணா நீ போய் கூப்பிட்டுவா. அவளே 6 மாதத்துக்கு இருக்காத ஹாஸ்டல்லேருந்து வர்றா, நீ போய் கூப்பிட போனா குறைஞ்சா போயிடுவே. ஆமாம், அப்படியே மேடம் டாக்டருக்கு படிச்சு டிகிரி வாங்கிட்டு வராங்க, தாரத்தப்பட்ட வச்சு வரவேற்கேன். 4 செமஸ்டரில் 14 அரியர் வச்சுருக்கா, அவளை நான் போய் கூப்பிடணுமா? கிளம்பு கிளம்பு, நான் நயன்தாரா வெட்டிங் ஃபோட்டோஸ் பார்த்துட்ருக்கேன். துர்கா வா பாப்பா, எப்படி இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது, 3/4 கிலோ முதுகுல காக்கிலோ கையில தூக்கிட்டு 1/2 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கேன். எங்க உங்க சின்ன மகாராணி? ஏன் வந்து கூப்பிட்டு மாட்டலாமா? எங்கம்மாவா நீ கேக்குற? எங்கவா இன்னைக்கு அவளுக்கு இருக்கு பாருங்க. அது இப்பதான் கிளம்பணும்னு நினைச்சா அதுக்குள்ள நீயே வந்துட்ட. கிழிச்சா கிளம்பணும்னு நினைக்கிறவதான் கால் மேல கால் போட்டு கொண்டிருப்பாளா? வாடி, என் கூட பிறந்தவளே, என் உயிரெடுக்க வந்தவளே, 14 அரியர் வச்சவளே, என்னை பாடப்படுத்தி கொள்றவளே, என் நிம்மதியை கெடுக்க வந்தவளே, என் சந்தோஷத்துல சாம்பார் ஊத்தி தின்னவள். சனியனே வா. குட்டி பாப்பா, நான் ஹாஸ்டல் போக இன்னும் 2 வாரம் ஆகும், அதுக்குள்ள நீ என் கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன ஆகுற பாரு. இந்த மாதிரி நேரத்தில் தங்கச்சிங்கெல்லாம் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? தூ, பார்த்துக்கலாம். கிச்சன்ல பாத்திரம் நிறைய கிடக்கு, கழுவி வச்சிரு. அம்மா போய் துணி மடிச்சு வைக்க போறேன். அதான் வந்துட்டால, அவளே பண்ண சொல்ல வேண்டியதானே. அவன் நேத்தானடி வந்தா, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும். ரெஸ்ட்? அடுத்த ஜென்மத்துல 2வது மட்டும் பிறந்துட கூடாது, எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டுறாங்க. தண்ணி நின்றுச்சுமா? அதான் டேங்க்ல தண்ணி இருக்குல்ல, மோட்டர் போட்டு கழுவு. மா, கரண்ட் போயிடுச்சுமா? ஏய் துர்கா, வெளியில ட்ரம்ல தண்ணி இருக்கு, அவளுக்கு எடுத்துட்டு போய் கொடு. போடி. ந
என்ன பார்க்குற? இந்த மிருதுளா கிட்ட மோதுனா எப்படி மொத்தமாக காலியாகுங்கிறத நான் உனக்கு காட்டுறேன். இதா போய் பிடி போ. என்னாச்சு, நாக்கெல்லாம் எரியுதா? ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கா? ஐஸ்கிரீம் வேணுமா? காலி ஆயிடுச்சு. நீ ஒண்ணும் கவலைப்படாத பேபி, என் தங்கச்சி கிட்னிய வித்தாவது நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா. ஏய், யார்கிட்ட பேசுற? யாரும் இல்லையே. போய் சொல்லாத, போன் கொடு. நான் இருக்கட்டும், என் போன் உங்ககிட்ட கொடுக்கணும். நீ பேசுனதை நான் கேட்டேன், என் கிட்னியை விற்று நீ ஓடி போகலான்னு பாக்குறியா? இருடி, அம்மா கிட்ட சொல்லி உன் கிட்னியை நோடுறேன். இரு. ஏ இருடி, பத்திரிகாலியாயிருவாத்துக்கோ. போட்டு போகாத இந்த ஒன்றரை நீ வச்சுக்கோ. ஏண்டி, நான் அவ்வளவு சொல்லி கேட்காம என் ட்ரெஸ் திருடி போட்டுட்டு போறியா?
இருடி, எனக்கும் ஒரு காலம் வரும், அப்போ உன்னை பாத்துக்கிறேன். துர்கா, எப்ப வந்த? அட ரஜிதாக்கா, வாங்க வாங்க, வந்து மூணு நாள் ஆச்சு, வாங்க உட்காருங்க உட்காருங்க. அம்மா இல்ல? இல்லக்கா, கடைக்கு போயிருக்காங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? என்ன கையில கவரு? நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் ஆம்ல, உன் தங்கச்சி செயின் கேட்டிருந்தா, அதை கொடுக்கலான்னு வந்தேன். செயினா? எங்க கொடுங்க பாக்கலாம். சரி, பாரு என்னால வந்துருவீங்கல்ல. சரி, நல்லா இருக்கு, இது நான் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறேன், நீங்க அவளுக்கு வேற கொண்டு கொடுத்துருங்க. ஏய், எனக்கு வாங்கிட்டு வந்து நீ எதுக்கிட்ட கேக்குற? ஏய், என் செயினை நீ தானே போட்டு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்க, இது நான் போட்டுக்கிறேன். அக்கா, அது என்கிட்ட கொடுங்க. அக்கா, நான் தானே உன கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி எல்லாம் கொடுத்தேன், செயின் எனக்கு கொடுக்க. தண்ணி கொடுத்ததுக்கே இப்படி பேசுறா? காஃபி டீ கொடுத்துருந்தா சொத்துறது கேட்டிருப்பா. நீங்க மறக்காம நம்ம இமேஜ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிருங்க.